திருப்பத்தூர் வாணியம்பாடி நகராட்சியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பேசினார். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகள் வரிசையாக நிறைவேற்றப்பட உள்ளது. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமானால் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலும் திமுகவினர் கவுன்சிலராக வர வேண்டும். திமுகவுக்கு வாக்களித்தால் வாணியம்பாடி சிறக்கும், இல்லாவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாணியம்பாடி புறக்கணிக்கப்படும் என துரைமுருகன் பேசினார். செய்கிற திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமானால் நீங்கள் இந்த நல்ல கவுன்சிலர்களை உருவாக்கினால் வாணியம்பாடி சிறக்கும். ஏதோ தவறான எண்ணத்தில் சிலை தேர்ந்தெடுத்தவர்களானால் 5 ஆண்டு காலத்துக்கு இந்த வாணியம்பாடி நகர் புறக்கணிக்கப்படும் என்பதை எச்சரித்து. துரைமுருகன் பேச்சுக்கு வாணியம்பாடி மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காட்பாடியில் உள்ள அவர் வீட்டை முற்றுகையிட இந்திய தேசிய லீக் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன.